பார்க்க போறது வந்து ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்புலாணி திருப்புலாணி அருகே உள்ள மேலப்புதுக்குடி என்ற கிராமத்தில் விசுவாக்கு நகர்ந்த ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் என்ன பிரபலம்னா இரண்டு விஷயங்கள் பிரபலமாக இருக்குது. ஒன்று வந்து நகரம் வீடு, இன்னொன்று வந்து விசுவாக்கு மரம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே பார்ப்போம். நகர வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த நகர் வீடு வந்து இது வந்து சிவிலில் வந்து ராப்ட் ஃபுட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் இல்லாத வீடு. ஃபவுண்டேஷன் போடாமல் தரைக்கு மேலே வச்சு கட்டியிருக்கிறது இந்த வீட்டை. இது வந்து இந்த வீடோட அகலம் வந்து 30 அகலம், 36 நீட்டம், 1080 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து நார்மல் வீடு மாதிரி தான் எல்லாம் இது பில்லர் போட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கோம். இந்த வீடு எப்படி நகர்றதுன்னு கேட்கும்போது இந்த வீடு தரைக்கு மேலே இருக்கிறதுனால இந்த தரையில் இந்த பைப் இந்த மாதிரி பைப்பை போட்டு பைப்புனா இந்த சாலிடு பைப்பு, இது வந்து ஹோல் பைப்பு, இது வந்து எல்லாம் நொறுங்கிடும். இந்த மாதிரி இது 350 டன்னு இந்த வீட்டோட வெயிட்டு. இந்த வீட்டை வந்து எப்படி வேணாலும் இப்படி உருட்டலாம். இதை போட்டு உருட்டலான்னா கைனால் வச்சு தள்ள முடியாது, ஃபோர்க்லிஃப்ட்டும் கிரெயினும் வேணும். அதனால் இந்த மாதிரி அந்த வீட்டை என்ட்ரன்ஸை வேணும்னாலும் அடுத்த பக்கத்தில் வேணாலும் திருப்பிக்கிடலாம். இதுக்கு ஒரு உதாரணம் இந்த இருக்குது. இந்த மாதிரி பைப்பை வச்சுக்கிட்டால் தன்னால் இப்போ இதில் உருளும். ஆனால் இது நமக்கு இது வந்து தரையில் வந்து தன்னால் உருட்ட முடியாது. கிரெயினும் ஃபோர்க்லிஃப்ட் இருந்தால் இப்படி இன்னும் புஷ் பண்ணால் இதை இந்த மாதிரி இப்படி கொண்டுக்கிட்டு போகலாம். இந்த வீட்டை தள்ளிக்கிட்டே போகலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்றா எர்த்து குயிக்கு வந்தால் இந்த வீட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஒரு 10 ரிக்டர் அளவு வந்தால் கூட இதோடைய வந்து கிராக்கோ அல்லது இதோ எந்த இதுவும் டேமேஜ் ஆகாது. கடவுள் நினச்சா எல்லாத்தையும் புரட்டிடுவான், அது வேறு. நம்ம இதுக்கு நம்ம கற்பனைக்கு உள்ள இதில் இந்த வீட்டோட இது வந்து எந்த ஃபால்ட்டும் அதிகமாக வராது. சாதாரணமாக உள்ளே இருக்கிற வீட்டுகளுக்கு தான் அங்கங்கே இந்த தட்டுகள் மாறும்போது ஒவ்வொரு சைடாக இறங்கி இந்த மாதிரி தண்ணி அரைச்சிக்கிட்டு கீழே அரைச்சிக்கிட்டு ஓடிச்சுட்டா ஒரு பக்கத்தில் அப்படி ஸ்லாண்டிங் ஆகும். ஸ்லாண்டிங் ஆச்சுன்னா நம்ம இந்த பக்கத்தில் ஃபுல் பண்ணலாம், இல்லாட்டா இந்த பக்கத்தில் அதே அளவு ஈவனாக எடுத்து ஒரு லெவலாக வச்சுக்கலாம் அந்த வீட்டை. மிஸ்வாக்கு மரம் சொல்கிறாங்க, இந்த மரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மரம் இந்த நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப ரேரு. ஒரு சில இடங்களில் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் நமக்கு மட்டும்தான், இந்த ஏரியாவில் நம்ம இடத்துல மட்டும்தான் இருக்குது இது. இந்த மரத்தோட தன்மை வந்து நம்ம இந்த பழத்தில் உள்ளவங்க, இந்த அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு இந்த கருப்பை பை கட்டி அது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிறதில்ல. தெரிஞ்சவங்க வந்து வந்து பார்த்து கேட்டுட்டு போகிறாங்க. ஏதாவது இந்த சீசனில் 2-3 வாட்டி தான் இது பழம் பழுக்கும். இந்த ஏரியாவில் வந்து இந்த உரம் இங்கே மட்டும்தான் இருக்கா? இந்த ஏரியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குது.